உண்டாவதாக. ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபத்தோட கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்களோட கொஞ்சம் காரியத்தை நாங்கள் சில காரியங்களை பார்த்து நாங்கள் சீக்கிரத்தில் நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு நாங்கள் கடந்து வருவோம். கர்த்தருடைய கிருபை எங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். பரலோக பிதா துதியுமக்கே ஸ்தோத்திரம் கனம் மகிமையுமே தந்தேனென்னயே இன்றை தினமே உங்களின் சேவை கென்றென்று மே எந்தென்ற பின்பு அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் எளியவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கூடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகள் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்று நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையையும் போடுங்கள். கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீர்த்த வார்த்தையங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்தோட உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொடுத்த கன்றை அடைப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாமல்
மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அடித்து போட்ட உம்முடைய குமாரன் இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை அடிப்பி இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான். அப்படியா ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களுக்கு எல்லாம் இது தெரியும். அல்லேலூயா. இது உவமைகளிலே ஒன்று இல்லையா? இது உவமைகள் அநேக இடங்களில, சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடங்களில, அநேக இடங்களில இவர்களை கூட இவர்கள் இந்த காரியத்தை கூட இவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். சொல்லி ஜனங்களிடத்துல மனம் திரும்புதலை, கர்த்தரிடத்துல ஜனங்கள் சேர்க்கப்படும்படியாக ஒரு மனம் திரும்புதலின், ஒரு மனம் திரும்புதலின் கிரிகை அவர்களுக்குள்ள நடக்கும்படி இதை செய்வார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல சில பேர் சொல்லுவார்கள், தமிழில சொல்லுவார்கள், கெட்டகுமார் என்ற கதை என்று சொல்லுவார்கள். ஆனா நூர்வச்சின் புத்தகத்தில் இருக்கு இளியகுமார் என்ற கதை என்று நினைக்கிறேன். என்ன இருக்கு ஸ்ரீவன் அந்த கெட்ட சிந்தனையும் அவளை கொண்டு போயிருவானு, இவளை கொண்டு போயிருவானு, அதை போயிருமோ, இதை போயிருமோ, அது போயிருமோ, அந்த வீடு போயிருமோ, பேங்க்ல அடைய வச்ச நகை போயிருமோ, இலங்கையில் இருக்கிறவர்களுக்கும் இதுதான் நினைவு. அல்லேலூயா. ஆனா தகப்பனுக்கு என்ன நினைவு? பிள்ளை எப்ப வருவான்னு ஏக்கம். ஆனா பிள்ளையுடைய விருப்பத்துக்கு எதிர்த்து நிற்காத தகப்பன். என்னுடைய ஆண்டவரும் எங்களுக்கு அப்படித்தான். அல்லேலூயா. எங்களை அவர் படைத்ததும் அவர் தான், எங்களை உருவாக்குனது அவர் தான், எங்களை ஃபோர்மா பண்ணினதும் அவர் தான். ஃபோர்மா பண்ணா என்ன? வடிவமைக்கிறத ரன்ன போல இல்லையா? எந்த அவருக்கு கண் இருக்குன்னா எனக்கு கண் இருக்குது, அவருக்கு காது இருக்குன்னா எனக்கு காது இருக்கு. ஆனா கண்ணில மட்டும் பார்வை குறைவு. அவருக்கு தெளிவான பார்வை, எனக்கு மங்கலான பார்வை. கண்ணாடி போட்டாலும் படிவா தெரியுது இல்லை. இந்த மாத்தவனுக்கு ஒரு கண்ணாடி ஸ்ரீவனும் சொல்லிட்டாரு. கண்ணாடிக்கு டைம் சொல்றா, எனக்கு கண்ணாடி ஒரு மாதிரி இருக்குது. லென்ஸ் போட்டும் இன்றைக்கு சரி வருது இல்லை. ஏசப்பா இந்த லென்ஸ் போட்டு பாக்குறேன். என்ன பழசா? பரிசுத்த லென்ஸா? சரி, அவருக்கு பரிசுத்த லென்ஸும் தேவையில்லை. ஏன்னா அவரேதான் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கடவுள் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. கடவுள் தான் அதற்கு, அது அவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு அவர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிற போது, தன்னை விட பெரியவர்கள் ஒருவரும் இல்லாததுனால தன்னை தலைமையில அடிச்சாரோ இன்னும் எனக்கு தெரியாது. அவருடைய நாமத்தின் மேலேயே தான் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தா, என்னுடைய நாமத்தினாலே. அதைத்தான் எங்களுக்கு ஆண்டவர் தந்தார். நீ என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்கிறாயோ, கர்த்தருடைய ஏசப்பா சொன்னார், நீங்க என்னுடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், நீங்க கேட்டதுக்காக மாத்திரம் இல்ல, நீங்க கேட்கிற போது இயேசுவுக்கு நாங்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். இயேசுவானவர் பிதாவானவரை மகிமைப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றேன், இந்த பிள்ளைகளை ஜெபியுங்க, ஜெபியுங்க, இதை செய்யும், அதை செய்யுங்க. இயேசுவால செய்ய முடியாத, இயேசுவால முடியும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆனா அவர் விரும்புறது நான் செய்ய வேணும். அதான் போன கிழமை பார்த்தோம். சகலத்தின் மேலே கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகள் ஆகிய எல்லாவற்றிலும் மேலும், சங்கீதத்துல நாங்க பார்த்தோம் இல்லையா, எல்லாவற்றிலும் மேலும் மனிதனை தன்னை விட சற்று சிறியவனாக உருவாக்கி தன்னுடைய கரத்தின் எல்லா கிரியைகளின் மேலும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த அந்த இயேசுவினுடைய ஏக்கம், என்னுடைய பிள்ளை எப்ப திரும்பி வருவான். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை எப்ப திரும்பி வருவான். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை எப்ப திரும்பி வர, எங்களுடைய விருப்பத்துக்கு ஒரு நாளும் கர்த்தர் எதிர்த்து நிற்பதே இல்லை. நாங்க விரும்பினதை செய்யலாம். அல்லேலூயா. நாங்க எது விருப்பமோ, டைவர்ஸ் எடுக்க விருப்பம்னாலும் எடுக்கலாம். ஆனா வேறும் சொல்லுது எடுக்காத, மீறி நான் செய்யலாம். கர்த்தர் ஒன்றுமே கலைக்க மாட்டார், உணர்த்துவார். அல்லேலூயா. பாவம் செய்ய விருப்பம், குடிக்க விருப்பமோ குடிக்கலாம், பவுடர் அடிக்க விருப்பமோ அடிக்கலாம், வேசித்தனம் பண்ண விருப்பமோ செய்யலாம். என் ஆண்டவர் உணர்த்துவார், தப்பு என்று உணர்த்துவார். நான் மீறி போய் செய்தால் விட்டுடுவார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவர். அவர் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும்
இரக்கம் பாராட்டுகிற தெய்வமாய் இன்றைக்கும் இரக்கம் உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியாலதான் வேதம் சொல்றது ஏழு முறை விழுந்தாலும் விழுந்திருப்பான். ஆனா அதுக்காக நாங்க விழக்கூடாது. இளையகுமாரனுக்கு தெரியும், இளையகுமாரனுக்கு தெரியும். இந்த அப்பா இடத்துல இருந்து சொத்தை பிரிச்சு வேண்டிக்கிட்டு போறது தப்பு அவனுக்கு தெரியும், ஆனா செய்தான். அப்பா இடத்துல இருந்து நான் பிரிஞ்சு போறது தப்பு என்றது அவனுக்கு தெரியும். அப்பாவுடைய சமூகத்துல எனக்கு ஆறுதல் உண்டு, எனக்கு பாதுகாப்பு உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு அன்பு உண்டு, எனக்கு உரிமை உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆனா செய்தான், ஆனா செய்தான். என்ன காரணமா இருக்கும், என்னதுக்காக அவன் செய்தான், என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமைச்சு வச்சாலும் சாப்பிட தெரியாது, என்ன காரணம்? அவனுடைய சுயம், அவனுடைய சொந்த விருப்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தகப்பனுக்கு பயப்படாம, தகப்பனுக்கு கீழ்ப்படியாம, எங்களை அழைச்ச தெய்வத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காம, எங்களோட சிந்தனையில நினைவில் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் நினைக்கலாம், நினைக்கிறது மாத்திரமில்லை செய்து முடிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்ய வேண்டா, இது தப்பு இது தவறு உணர்த்தும் செவி கொடுத்தா. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். காது எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் காது இருக்குது. கடவுள் வடிவாக தான் படைச்சிருக்கிறார். கேட்கிற காது எல்லாருக்கும் இல்லை. கடவுள் இதயத்தில் பேசுறது கேட்குதா? அப்பாவோட இருக்கிற போது அப்பாவுடைய அன்பு தெரியுதா? செத்தா பிறகு ஐயோ போயிட்டீங்கன்னு சொல்லி அழுது எந்த பிரயோசனமும் இல்லை. செத்தா பிறகு ஊர்ல சொல்லுவி, நம்ம சிவர் இல்லாம சித்திரம் கீற முடியாது. சிவர் இல்லாம சித்திரம் கீற முடியாது. அண்டைக்கு இன்றைக்கு பேனையும் பேனையும் பென்சிலும் அல்லது பேனையும் பேப்பரும் இல்லாம ஒன்றும் தைன பண்ண முடியாது. படங்குறலாம், இது எழுதலாம், ஏதாவது ஒரு ஒப்பந்தம் எழுதுறாலும் பேனையும் பேனையும் பேப்பரும் வேணும். அல்லேலூயா. பேனை வச்சிருந்தா கூட ஒரு ஒப்பந்தமும் பண்ண இயலாது, பேப்பர் வச்சிருந்தா கூட ஒரு ஒப்பந்தமும் பண்ண இயலாது. ஆனா நான் விரும்பினா செய்யலாம், ஆனா அது தப்பு. அல்லேலூயா, அது தப்பு. பாருங்க இந்த இடத்துல 15வது வசனம் வாசிங்க, 15-16. அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த நிலைமை வந்தது? ஏன் இந்த ஒழுக்க கேட்டின் ஏழ்மை இவனுக்கு வந்தது? இந்த இடத்துல ஒழுக்க கேட்டின் ஏழ்மை, ஒழுக்கமா இல்லாதபடியால இவனுக்கு ஏழ்மை வந்தது. ஏன் வந்தது? உனக்கு இருந்த பாதுகாப்பு, கூட்டுக்குள்ள குருவி இருக்க மட்டும் பாதுகாப்பு, சரியா? கூட்டப்பட்டு வெளியில போல நடக்கும். சின்ன குஞ்சிலிய இருந்து குருவிய கூட்டுக்குள்ள அழைச்சு வளர்க்குறீங்க. அது கூட்டுக்குள்ள பாதுகாப்பா இருந்து இருக்கு. அதுக்கு வெளியில பாக்குற போது ஐயோ இந்த காம் குருவிகள் எல்லாம் பறக்குது, நான் மட்டும் கூட்டுக்குள்ளே இருக்கிறேன், கவலைப்பட திறந்து விட்ட என்ன நடக்கும்? எங்கட ஊரை பொறுத்தவரையில குருவிய திறந்து விட்டீங்கன்னா உடனே காகம் கொத்தும், உடனே கொத்தும். இதுக்கு எதிர்த்து அதோட போராடுறதுக்கு பலன் இருக்கா, அனுபவம் இருக்கா? இல்ல. என்ன கூட்டுக்குள்ள இருக்க வேண்டும் பாதுகாப்பு. ஏசப்பாவுடைய கிருபைக்குள்ளே, அவருடைய கரத்துக்குள்ள, அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள நாங்க அடங்கி இருக்க வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இதை விட்டு வெளியில போனா பண்டி சாப்பிடுற சாப்பாடு கூட கிடைக்காது. இவ்வளவு நாளுக்கு எங்க இருந்தவன்? ராஜ அரண்மனையில தேவனோட. அல்லேலூயா. தன் தகப்பனோட அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. அவனுக்கு வீட்டுல வேலை செய்ய வேலைக்காரன், அவங்க சொத்துக்களை பாக்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வேலைக்காரர்களும் இருக்க, டேனியல், எத்தனையோ பேர் வேலைக்காரன். அவன் சொன்னா அவன் தகப்பன் சொன்னாலே வேலைக்காரன் செய்வாங்க. வேலை தகப்பன் வச்சிருக்கிற வேலைக்காரருக்கு இவன் சொன்னா கூட வேலை செய்யறதுக்கு ஆள் உண்டு. என்ற உடுப்பை தோச்சு போடனா தோச்சு போட ஆள் இருக்குது, வீட்டை கிளீன் பண்ணனா கிளீன் பண்ண ஆள் இருக்குது, என்ற செருப்பை எடுக்கா புடைச்சு வைக்கிறது, என்ற ஷூவி இருக்கா போலீஸ் பண்ணி வைக்கனா செய்யறதுக்கு ஆள் இருக்குது. இவ்வளவு பாதுகாப்பு இருந்து எனக்கு இன்னைக்கு இருக்கிற காரியத்தை தெரியாத உள்ளதுக்கு போகும்படி ஒழுங்கின்மையான ஒழுக்க கேட்டின் ஏழ்மை. என்னத்தின் ஏழ்மை? ஒழுக்க கேட்டின் ஏழ்மை. தேவனோடு தகப்பனோடு இருக்கிற போது தகப்பன் வச்சிருந்த சொத்தெல்லாம் யாருக்கு? தகப்பனுடைய இருந்த சொத்தெல்லாம் யாருக்கு? யாருக்கு இருந்த சொத்தெல்லாம்? அவங்க பிள்ளைகளுக்கு தான் ரெண்டு பேர் இருக்கும்.
உலகத்தின் காரியத்தின் படி அவருடைய ஆய் தகப்பனுக்கு வயசு முடியும். வயசு முடிகிற போது இருக்கிற உலகத்து தகப்பனை பொறுத்த வரையில அவன் நாளைக்கு சாகுற போது இருக்கிற சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு தான். தகப்பன் பகிர்ந்து கொடுத்துட்டு போனா என்ன, போகாட்டா என்ன, ஒன்றும் பகிர்ந்து கொடுக்காம போனா கூட நோர்வேண்ட சட்டம் சொல்லுது, அது எங்களோட இலங்கை சட்டம், எனக்கு இலங்கை சட்டம் சொல்லுது, மனைவி உயிரோட இருந்தா அவளுக்கு அறவாசி, பிள்ளைகள் உயிரோட இருந்தா பிள்ளைகளுக்கு, உயிரோட இருக்கிற பிள்ளைகளுக்கு அறவாசி, அந்த அறவாசியை பிள்ளைகள் தங்களுக்குள்ள பங்கு போட்டுக் கொள்ளணும், சரிசமமா சட்டம் அப்படித்தான் சொல்லுது. ஆனா தேவன் என்ன செய்தார், தனக்கு ஒன்றுமே வைக்காத தேவன், அல்லேலூயா. அவருடைய தகப்பன் என்ன செய்தார், என்னுடைய சொத்து எனக்கு பிரிச்சு தாங்க கேட்ட உடனே, ஏனப்பா இதுக்கப்பா, ஸ்டீவனே தண்ட காசு சேர்த்து போட்டு கேட்ட, நான் கேட்கிறேன் என்னதுக்கு ஸ்டீவன், என்னதுக்கு எதுக்கு, அவர் எனக்கு பதில் சொல்ற போது அவர் சொல்லுகிற பதில் சரியா இருந்தா தான் நான் கொடுக்குறேன், அதுவும் அவர் உழைச்ச காசு. ஏன் நான் அப்படி செய்யறேன், என் பிள்ளையுடைய காசு வீணா போக கூடாது, அது கஷ்டப்பட்டு உழைச்சது சரியானதுக்கு பாவிக்க வேணும். அப்ப அவர் அண்டைக்கு கேட்டார், அப்ப 18 வயசு வந்தா போல கபிதா சொந்தரெல்லாம் விண்டோ கொண்டோனுக்குதான் வேணும், நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆனா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அப்பா என்ன செய்தாலும் நன்மைக்கு, அல்லேலூயா. சில வேளையில கபிதா சொந்தர் இருந்தா தான் நானும் எனக்கு இடங்களுக்கு போட்டு ப்ளூஸ் பண்ணி விடுவேன், அன்னைக்கு அக்கௌண்ட் அவற்றி அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம்னு சொல்லி டேனியல் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடணும், மாறி. அல்லேலூயா, இப்படி கூட லக்கு நடக்கும். நான் பிறகு என்ன செய்தேன், என் அக்கௌண்ட்ல இருந்து அவருக்கு போட்டு, அவற்றில இருந்து அவருக்கு போட்டதை என் அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு கொடுத்து விட்டேன். அப்ப அவருக்கு எக்ஸ்ட்ரா அவருக்கு நான் கொடுக்க வேணும்னு நினைக்கல, நான் நினைக்காட்டாலும் ஓட்டோமெட்டிக்கா நடக்குது, இதுதான் கருத்து. அல்லேலூயா, நாங்க கேட்கறதுக்கு வேண்டிக்கொள்ள அதிகமாக எங்களுக்கு தருகிறவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 34வது சங்கீதம் எடுத்து வாசிங்க, முதலாம் கட்டம் அதிகாரம் தெரியா குயிக்கா, 34வது சங்கீதம் 1-2. அவர் நன்மை செய்கிறவர் நான் என்ன கேட்டாலும் இல்லையே சொல்ல மாட்டார் அவர் தருகிறபடியால எப்பொழுதும் நான் அவரை துதிப்பேன். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டும். ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும்படி, மனுஷனுடைய மனம் மாத்திரமில்லை, அவனுடைய காரியங்கள் மாத்திரமில்லை, என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும்படி என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தகப்பன் கேட்டான், தகப்பன் இடத்துல கேட்டான், ஆஸ்தியை பங்கு கொடுங்கன்ற போது தகப்பன் வச்சிருக்கவே இல்லை, தனக்கு ஒரு பங்கு கூட எடுத்து வைக்கல. உண்மையில என்ன செயல்படும், தகப்பன் உயிரோட இருக்கிறபடியாக இவங்களை நம்பேலாது யாரையும் இழுத்துக்கொண்டு ஓடிடுவாங்கள் என்றாவது நினைச்சு தனக்கும் ஒரு பங்கு வச்சிருக்க வேணும், வச்சிருக்க இல்லை. இருந்தது ரெண்டா பிரிச்சு, மூத்த மகனுக்கு அரவாசி, இளைய மகனுக்கு அரவாசி, என்ன செய்ய போறான்னு கூட கேட்க இல்லை, திருப்பி கேள்வி கேட்காத தகப்பன். ஏன்னா அவ்வளவு அன்பு அந்த தகப்பனுக்கு, சொத்தை விட தன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், தன் பிள்ளை சுகமா இருக்கணும், தெரியாம தான் கேட்கிறான், அவன் விளங்கி கொள்ளட்டும். அவனோட தகப்பனுக்கு சொத்து முக்கியம் இல்ல, தகப்பனுக்கு பிள்ளை முக்கியமா இருந்தது. ஆனா இந்த மகனுக்கு தகப்பன் முக்கியமா படையில, தான் உழைச்சி சொத்து சேர்க்க இல்லை, தன் தகப்பன் சம்பாதிச்சதையே கொள்ளை அடிச்சு கொண்டு போற மகனாக இருந்தான். அதனாலதான் இவன் போய் ஒழுக்கேடான காரியத்தை செய்து, ஒழுங்கின்மையான காரியத்துக்களை போய் கடைசியில சாப்பாட்டுக்கு கூட வக்கில்லாமல் பண்டி சாப்பிடுற, பண்டி சாப்பிடுற சாப்பாடு, அந்த அந்த என்ன பண்டி சாப்பிடுற என்ன சாப்பாடு, அந்த தவிடு, அந்த தவிடு இல்லையா, அந்த தவிட்டை கூட தின்றதுக்கு அவனுக்கு மிகவும் ஆசையாயிருந்தான். அப்ப எவ்வளவு பசி இருந்திருக்கு சொல்லுதான், அவனோட யோசிக்க இருந்த தவிட்டை சாப்பிட்டா என் உடம்புக்கு சரி வருமா, நான் சக்தி எடுப்பேன், இது எனக்கு ஒத்து வருமா, அதை கூட யோசிக்கல, பண்டி தின்னது தானே, நான் தின்றா நான் சுகமா இருப்பேன், பண்டி இந்த குணம் இவனுக்குள்ள வந்துட்டுது. 91வது சங்கீதம் சொல்லுது, மிருக குணம் உள்ள மனுஷன், சாரி 92வது சங்கீதம், 92வது சங்கீதம், மிருக குணம் உள்ள மனுஷன் இதை அறியாம், தேவன் செய்கிறத தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ற நாங்கள் கூட அது சரியா அறிகிறது இல்லை. தேவன் எங்கட வாழ்க்கை இன்றைக்கு சாட்சி சொன்னா, புள்ளிகளுக்கு இருக்குதான் பெரிய எடுக்க மாட்டேன், வாசிக்கிறது அவர் வசனம் கூட இவ்வளவு நாள வசனம் வாசிக்கலையா, ஆதியாக இவ்வளவு நாள வாசிக்கலையா, யோசேப்பு தேவன் அவனோட இருந்தார், அவனுடைய வார்த்தை அவனை உயர்த்தும் நிறையில தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டதுன்னு வாசிக்கலையா, அதுக்கு ஒரு கண்ணீர், இதுக்கு ஒரு சாட்சி, சாட்சி நல்ல, இதுக்கு ஒரு கவலை, இதுக்கு ஒரு பாஸ்ட், வேதத்தை வாசிச்சு வார்த்தையில எடுத்துக்கொள்ளுங்க. முந்திரா நான் ஒரு காரியத்தை ஜோதிச்சேன், அடுத்த நிமிஷம் ஆவியானவர் இதுதான் சொல்லி என்ற பண்டையில போட்டார். அல்லேலூயா.
இந்த காரியத்தை செய்தால் இது இப்படி இருக்குமென்று சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருங்களோட தான் இருக்கிறேன். பயம் கொண்டு பேசுகிறார், காதை கொண்டு பேசுற, கழுதையை கொண்டு பேசுவார். அவருக்கு சித்தமான இந்த மேடத்தை கொண்டு பேசுவார், எத்தனையோ கொண்டு பேசுவார். ஒன்று சந்தோஷப்படுங்க, கர்த்தர் எனக்கு ஜீவன். யார் என்ன செய்வார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சொன்னா சொல்லிட்டு போகட்டும். எவ்வளவு நிந்து, எவ்வளவு பேச்சு, எவ்வளவு சாட்சி சொன்ன தப்புன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். எவ்வளோ எங்களோட வாழ்க்கையில் வேறு எவ்வளோ இந்த சும்மா வீட்டுக்கு இருக்க அங்கே இருந்து வேறு ஒரு சபைக்கு போகிறது அங்கே போய் சாட்சி சொல்கிறது எங்களுக்கு பிரச்சனை. அவள் வீட்டில் யார் அதனை செய்யணும், நாங்கள் அவிய மாதிரி இல்லை. இதைய ரெண்டு பேர் ஜபம் பண்ண போ, நாங்கள் பரிசேனும் ஆயிப்பாரு. நான் அவனை மாதிரி இல்லையாண்டவரே, தசமாக கொடுக்குறேன், பள்ளிப்படி பார்த்துக்கிட்டுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சுட்டு வாரன், குளிச்சு முழுகிட்டு வாரன், அவனை போல இல்லாதோட உண்மை சோத்தனைக்கிறேன். அடுத்தவன் ஜபம் பண்ணினா வானத்தை கூட பார்க்கல, மார்படி அடிச்சு கொள்ளுது அவனே, பாவியாகி என் மேல் இறக்கமாயிரு. சேர்ச்சுக்குள்ள இருந்த ஆண்டவர் வெளியில போயிட்டார் அவனுக்கு தேடி. இப்படி சில பேர் சாட்சி அங்க இருக்கிற கடவுளை அனுப்புது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க இருக்கிற கடவுள் இங்க வந்துட்டார். அல்லேலூயா, இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டது. அல்லேலூயா, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒழுக்க கேட்டின் பிள்ளைகள். அல்லேலூயா, ஒழுக்க கேடா இருந்தா அவங்களுக்கு துன்பம் வரும், துயரம் வரும், கடைசியில் ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். ஆனா ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி, நித்திய வழி. அல்லேலூயா, ஒருவருக்கும் இல்லாத வழி ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் என்று தெய்வம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கத்தன் நல்லவர், அவ்வப்போது அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார், என்னுடைய இருதயங்கள் காயங்களை ஆற்றி. எனக்கு ஆண்டவர் சொன்னார் 96 ஆம் ஆண்டு, நான் உனக்கு ஆரோக்கியம் பரப்பண்ணி உன் காயங்களை ஆற்று. ஏன்னா அவருடைய வசனம் எங்களை புடம்பட வேணும். எங்களுக்கு வேறு இடத்துல இருந்து பிரச்சனை வந்தால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே இருந்து வரவான், இதுக்குள்ள இருந்து வந்தா தான் என்ன நடக்கும், அடுவோம் படுவோம் கொண்டாடுவோம், அப்ப சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா, வெளியில இருந்து வந்தா அது ஏதோ நாய் குலைக்குதுன்னு ஓடி இருப்போம். இங்க இருக்கிறது நாய் என்று சொல்லலாமோ, பெத்துட்டீங்க தானே, சொல்ல முடியாது. வாயால வந்தாலும் கத்தர் கேட்பார், ஏய் நீ தானே கேட்ட ஞாபக பிள்ளை போல மாட்டேன், என்ன திட்டுறா என்று அவர் கேட்பார். ஏனென்றா அதுக்குள்ள இருக்கிறதும் தேவனுடைய ஆவி, எங்களுக்குள்ள இருக்கிறதும் தேவனுடைய ஆவி, இதுக்குள்ள இருக்கிறதும் தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவியும் ஆவியும் போராடாது. அதனால்தான் இயேசு சிலுவ மரணம் வரையில அங்கே அவர் போராடவில்லை. ஆண்டவர் நினைச்சிருந்தார், நேற்று ஒரு காரியம் ஒன்று நான் இந்த யூடியூப்ல போட்டிருக்கிறத பார்த்தேன். இயேசு சிலுவையை சுமந்து பாடுபட்டு அவருக்கு அடிச்சு நொறுக்கி வேதனைப்படுகிற போது மிக்காவேல் தூதனும் அவரோட சார்ந்தவர்களும் இயேசுவுக்காய் யுத்தம் பண்றதுக்கு குதிச்சாங்களாம். இயேசுக்கு இப்படி என்ன, இயேசு யாருன்றது அவங்களுக்கு தெரியும். பூமியில இருந்த பரிசேயர், சதுசேயர், இஷ்ட வீரர்கள், எபிரேயர்களுக்கு தெரிய இல்லை, ரோமருக்கு தெரியாது இயேசு யார் என்று சொல்லியும் அவங்களுக்கு விளங்க இல்லை. அதனாலதான் இசாயாவை ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்குது, இன்னும் கொஞ்சம் கொழுக்க பண்ணு. இசாயாவுக்கு சொல்றாரு, நீ போய் அவங்களுடைய இருதயத்தை இன்னும் கொழுக்க பண்ணு. இவங்க கண்ணால கண்டும் காணாமல், காதால கேட்டு விளங்காம உணராம இருக்கிறாங்க, இன்னும் கொழுக்க பண்ணு. சொல்றாரா இல்லையா, இல்லையா? இசாயாவுக்கு முதலாக 3 அதிகாரம் 2-3 அதிகாரங்கள் இருக்குது, கொழுக்க பண்ணு சொல்ற. அவங்களுக்கு தெரியல இயேசு யாரண்டு, இயேசு தேவன் என்றது தேவதூதர்களுக்கு தெரியும். அங்க பரலோகத்தில் இருந்த தேவதூதர்கள் இயேசுக்கு இப்படி செய்யறான், கொதி 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 என்று சுடுதண்ணி கொதிக்க கொதிச்சாங்களாம் என்று அப்படி இருக்குது. அப்படி ஒரு விளக்கம் இருக்குது இல்லையா, கொதிச்சாங்களாம். ஆனா இயேசு என்ன செய்தார்னு, அவர்களை தடுத்து நிறுத்தி போட்டு தான் பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றும்படி என்னையும் உங்களையும் இந்த உலகத்துல பிறந்த, செத்த, இனிமேல் பிறக்க போற, இருக்கிற எல்லாரையும் பரலோகம் கொண்டு போகும்படி அவங்கள ஸ்டாப் பண்ணி போட்டு பிதா தனக்கு கொடுத்த காரியத்தை செய்து, அவர் சித்தமுடைய காரியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா, என்னது கண்ணா, என்னையும் உங்களையும் அவர் நினைத்தார். தேவதூதருடைய கொதிப்பை அவர் தடுத்து நிறுத்தினார். நில், அதான் ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னா 6000 அதிகமான லேகியோனை ஆண்டவர் அனுப்ப மாட்டாரா? லேகியோன்னு சொன்னா தொகை, பிசாசு இல்ல தொகை, சரியா? அனுப்ப மாட்டான் நினைக்கிறாயா? அப்படி நான் செய்வனா இருந்தா இப்படியெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது? கர்த்தருடைய எண்ணம், நினைவு, சிந்தனை எல்லாம் தேவன் மேல பதிய வைக்கப்பட்டிருந்தபடியான அசைக்க முடியல எந்த துன்பம். அதான் போன இடவை பார்த்தோம், இந்த பூமியில இருக்கிற எல்லா துன்பத்தின் மேல, எல்லா வேதனையின் மேல இயேசு எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அந்த அதிகாரத்தை நாங்க பயன்படுத்துறது இல்லை. எங்களுக்கு காரியங்கள், பிரச்சனைகள் வருகிற போது சோர்ந்து போயிடுறது உண்மைதான், மனுஷர்கள் சோர்ந்துதான் போகிறோம். ஆனாலும் எங்களுக்கு கர்த்தர் பயப்படுறதுக்கு பயத்தின் ஆவிய தராமல் அன்பும், சொல்லுங்க அன்பும், பலமும். அவ பிரேம் தெளிந்த புத்தி இந்த சோதனை வேலையில இல்லாம போகுது.
அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுகிற காலத்துல என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு தந்த அந்த நாட்கள்ல என்னை சுத்த வர குறைஞ்சது ஒரு 200-300 பேபி சாசு நின்றுருக்கு. அது கிட்ட வரையில தூரத்துல நின்று கூப்பிடுது. இயேசு எனக்கு பின்னால இருந்தபடியால நான் காப்பாற்றப்பட்டேன். இயேசு பின்னால நின்ற போது இந்த பயமும் எனக்கு தெரிய எந்த கவலையும் எனக்கு இல்லை. ஏனண்டா அப்பா பார்த்து கொள்வார். அப்பாவோட இருந்த இந்த இளையகுமாரனுக்கு தெரிய இல்லையே. அவன் வீட்டுல இருந்த என்ன தெரியும், நான் ஜன் டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்திய சைட்ல சொல்ல போனா கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்திருப்பேன். டேனியல மாதிரி இல்லையா, ஆனா அந்த பிள்ளை கார்ட்டூன் பார்த்தாலும் ஜெபிக்குது. கத்திரக்கு சோத்திரம் ஏன்னா நான் 10 நிமிஷம் தான் ஜெபிச்சேன். பிறகு என்ன செய்வீங்க தம்பி, நான் ஒரு மணத்தையாலும் ஜெபி பார்த்தேன். ஆனா கேட்டுட்டு தான் ஜெபி பார்ப்பேன். கத்திரக்கு சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு நான் கேட்டேன், அப்ப நாங்க வேலைக்கு போயிட்டு நீங்க தனியா இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க, என்ன நடந்தீங்க? என்னோட இந்த சோபாவில இயேசப்பா பக்கத்துல இருந்தவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு தெரிய இல்லையே, இளையகுமாரனுக்கு தெரிய இல்ல. ஏனென்றால் ஒழுங்கற்றவன். அல்லேலூயா. ஆனா நாங்க அப்படி இருக்க கூடாது. மனுஷனுக்கு ஆனா வேதம் சொல்லுது. ஆண்டுடைய வார்த்தைய வாசிக்கிற போது எங்களுக்கு ஞானம் பெறுதுதான். கர்த்தருடைய என்ன என்ன சொல்றது, நீதிமொழிகள் 2 அதிகாரமா கர்த்தர் ஞானத்துக்கு 2 3 வசனம் நினைக்கிறேன். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், அவர் வாயில இருந்து அறிவும் புத்தியும் பெறுது. அவருடைய வாயில இருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை. அப்ப இத வாசிச்சா எனக்கு அறிவும் புத்தியும் ஞானமும் வர வேணும். எப்படி அப்பா விட்டு போற குணம் வருது, எப்படி சபையை விட்டு போற குணம் வருது. ஒரு காரியம் சொல்லக்கூடாது, இன்றைக்கு அது பிள்ளை இது பிள்ளை இதை செய் அதை செய், நான் அது செய்ய மாட்டேன் இதைத்தான் செய்வேன், இது செய்ய மாட்டேன் செய், பிரச்சனை இல்லை. கடைசியா பண்டி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காது. அல்லேலூயா. சொன்னா கேட்க வேணும், ஒரு சொன்னா கேட்கணும். 4-5 நாளைக்கு முன்னாலும் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொன்னா கேட்க இல்லை. ஜன்னலத்துல வந்து கூட கொடுத்து ரெண்டு கிளிப்பு. ஒருக்கா சொன்னா விளங்காத, இப்படி செய்யணும் விளங்காத. ஏன் விளங்குது இல்லை, என்ன விஷயம், என்ன பிரச்சனை? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்க என்ன சொன்னா, நான் கடவுள் இல்லை, கடவுளை போல மாறும்படி என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்படியானா மனுஷன் தேவனுடைய கிருபை என்ன தாங்குது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. என்ன பொறுத்தவரையில எனக்கு என்னுடைய பொறுமைக்கு ஒரு அளவு தான் இருக்குது. ஆனா அதுக்கு மேல கட்ட தான் என்ன அளவுக்கு மேலாக நிரப்புறவர். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எந்த பிள்ளையா இருந்தானே ஆண்டவர் சபையில இருந்த பிள்ளையா இருந்தானே எல்லாருக்கும் உண்டுதான். அல்லேலூயா. ஆனா எந்த பிள்ளைக்கு முதலிடம் என்னண்டா, அது பயாலஜிஸ், எங்களுடைய மாமிசத்தின் மாமிசம், இது ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. எந்த ஒரு வித்தியாசம் தான் இருக்கக்கூடிய, மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை. ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொண்டதுதான். கர்த்தர் அப்படித்தான் சொன்னார். அல்லேலூயா. அவளை எத்தனையோ பிசாசுகளோட இருந்தவளை ஆண்டவர் சுகப்படுத்தி அவள் நன்றி சொல்லும்படி வந்து அவளுடைய பாதத்துல விழுந்து கண்ணீரோட அவளுடைய கண்ணீரால பாதத்தை கழுவி தலைமையரால துடைச்சு அவளை அந்த அந்த வாசனை திரும்பி அதை பூசினாளாம் இல்லையா. பாத்துக்கணுமென்றவனுக்கு எரிச்சல் வந்துட்டது. இவரை தொழுகிறது யார் என்று தெரிஞ்சா, இவர் இப்படி செய்வாரா, இவர் கடவுளா, இப்படி எல்லாம் காரியங்களை நினைச்சாங்கள். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். அவள் வந்து கண்ணீர் விட்டு அழுதது அவள் தன்னை கவலையை போட்டுறதுக்காக இல்ல. நான் நினைக்கிறேன், இவ்வளவு வேதனையில இருந்து என்ன இயேசுவே, இவ்வளவு பாசுரமேல எல்லாம் இருந்து சுகப்படுத்த முடியல, நீர் என்னை சுகப்படுத்தினீரே. இவ்வளவு பேரும் என்னை கழிச்சு போட்டாங்களே, நீர் என்ன உங்களுடைய மார்போட உங்களுடைய அன்பினால என்னை சேர்த்து கொண்டீங்களே. அவன் நன்றி உள்ள இருதயத்தை காட்டினாள். இவன் நன்றி உள்ளவன், அதுக்கு மேலே இருக்க வேண்டியவன். இவன் நன்றி உள்ள இருதயத்தை இவன் காட்ட இல்லை. ஆனா அவளுக்கு தகப்பன் வீட்டுல நடக்க இல்லை இது. ஆனா இவனுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுல, இன்னைக்கு இந்த நோர்வே தேசத்துல எனக்கு தெரியும் சில பெண்கள், குடும்ப பெண்கள் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே களவெடுத்து தன் குடும்பத்துக்கு அனுப்புற பொம்பளை எழுந்த தேசத்துல இருக்கிறார்கள். தன்னுடைய புருஷனுக்கு தெரியாமல் வேற ஆக்களுக்கு கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன அது கொடுக்க வேணும்னா கேட்டுட்டு கொடுக்கலாம், கேட்டா வேணும்னு சொல்ல போறான். கடைக்கு போறது காட்டி அவன் கொடுத்து விட்டா காட்டுல சாமான் வேண்டியங்கள அதோட சேர்த்து ஒரு 200, 300, 500 கூட எடுக்கிறது. அண்ட் அப்படி எடுத்தா தான் நான் புருஷனுக்கு தெரியாதான் கதைக்குனேன். இது பல வருஷத்துக்கு முதல் நடந்த காரியம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. ஏண்டா மறைவில் செய்கிறது வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். வீட்டு நடுவில் 4 மூலையை கதைக்கிறது கூரையின் மேலே கூறப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற போது இப்போ தான் கேட்பன், கர்த்தாவே காலங்கள் எழும்புற போது ஜெபிப்பேன், தேவனே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. என்ன என்னால் காத்துக்கொள்ள முடியாது, என்ன எனக்கு உணர்வு இருக்குது,
எனக்கு சுயம் இருக்குது, இவனுக்கு சுயம் இருந்தது, உணர்வு இருந்தது, இவனுக்கு சரியா பட்டது. அப்பாட்ட சொத்தை வேண்டிக்கிட்டு போய், அண்ட் அப்பாட்ட இருந்தா நான் பொக்கர் மணி கேட்டு கேட்டு வேண்ட வேண்டியிருக்குது. சொத்தை பிரிச்சு வேண்டிக்கிட்டு போய் தான் நான் ஏதோ செய்யலாம் முடியும். ஸ்டீவனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா ஸ்டீவன் யோசிப்பார் என்ன, இது எப்படி பெருக்கலாம்னு தான் இவர் யோசிப்பார் எனக்கு தெரியும். அல்லேலூயா. பெருக்கி போட்டு அதுல ரசமாக கொடுக்கணும்னு இவர் யோசிப்பார். ஆனா இவனுக்கு அந்த யோசனை வேற இல்லை. இவனுக்கு என்ன யோசனை வந்தது, பிரிச்சு கண்டு போயிட்டா இந்த இஷ்டப்படி செய்யலாம், இவரிடம் கேட்டுக்கண்டு இருக்குது, நீ கேட்கத்தான் வேணும். என்னடா அது உண்ட சொத்து இல்லை, அது அப்பாவுடையது, அவர் உழைச்சி சம்பாதிச்சது, அவர் கஷ்டப்பட்டது. நீ கஷ்டப்படையில, நீ கஷ்டப்பட்டு சப்பாத்து துடைக்கிறதுக்கே, பொலிஷ் பண்றதுக்கே வீட்டுல வேலைக்காரன். நீ ஒரு நாளும் குசுனி பக்கம் போனது இல்லையா, அவன்கிட்ட நிறைய வேலைக்காரர் இருந்தேன்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா, நிறைய வேலைக்காரர் இருக்கிறார்கள். அப்ப அவன் அங்க ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, புளிச்சுட்டு முதுக துடைச்சு விடண்டா துடைச்சு விடுறதுக்கு ஆள் இருந்திருப்பான், சோப்பு போட்டு விடுறதுக்கு ஆள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது இருக்கலாம். அப்ப இவன் என்ன செய்யறான், பாவத்தினால பித்து பிடிச்சு பைத்தியமாகி முன் மண்ட குழம்பி குழப்பத்துக்குள்ள போகிறான், கீழ்ப்படியாட்டா இதான் நடக்கும். அல்லேலூயா. அடுத்த காரியம் 4:18 வசனம், 19 வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்கிறான் என்று சொன்னா, அவனுக்கு கடைசி நேரத்துல சாப்பிடுறதுக்கு பண்டிகை சாப்பாடு கூட கிடைக்கல. சிலதுகளுக்கு எல்லாம் ஒழுங்கா இருந்தா புத்தி வராது. ஒரு கப் போட்டு துவைச்சு வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு தண்ணியை ஊற்றி சோப்பெல்லாம் போட்டு கயக்கி புளிஞ்சு இல்லையா கிட்டக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு உராண்டி எடுத்தா தான் சிலருக்கு மூளை தரும். இவனுக்கு அப்படிதான் நடந்தது. ஒழுங்கா அப்பா வீட்டில் இது கேட்கல, நல்ல காரியமா இது கேட்கல, ஒழுங்கா அழகா ஒரு நோ கூட இல்லை, ஒழுங்கா இருந்து கீழ்ப்படிஞ்சிருந்து சாப்பிட கஷ்டம். இதுக்கு இதுக்கு எந்த வந்த பிரச்சனை என்ன, கீழ்ப்படிஞ்சிருந்து சாப்பிட கஷ்டம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார், நீ நல்லா இருக்கைக்கு உன்னை கூப்பிட்டேன், உனக்கு வர்றதுக்கு மனசில்ல, இடுக்கத்தின் குகையில உன்னை சந்தித்தேன். எனக்கு அதான் நடந்தது. நல்லா இருக்கைக்கு ஆண்டவர் கூப்பிட்டார், என்னை குடும்பத்திலே ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருந்தது. ஆனா சமுதாயம் விட இல்லை, சமுதாயத்தை அவங்க பெருசா பார்த்தாங்க. அவங்களுக்கு முடியாது அந்த நாளையில, ஒரு குடும்பமா ஒன்று செய்ய முடியல. ஆனா இந்த தேசத்துக்கு வந்த போதும் அப்படித்தான், சந்தர்ப்பம் கிடைச்சது, தேட இல்லையா ஆண்டவரை, ஓடி 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 தூரத்தில் அடிக்கிறது. நாங்க பழகிட்டு வந்துட்டேன், ஒரு நாள் வந்தது கர்த்தர் இடுக்கத்தின் குகையில சந்திக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. ஆனாலும் இடுக்கத்தின் குகையா இருந்தாலும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை எங்கள் மேல இருக்கிறவனே தான் உயிரோடு இருக்கிற செத்து போயிருப்பவன். ஒரு நொடிப்பொழுது ஆண்டவருக்கு காணும். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்ற, கொஞ்சம் அறக்கு, இந்த ஜனத்தை நான் அதம் பண்ணுவேன், ஒரு ஒரு நொடிப்பொழுதுல அதம் பண்ணுவேன், ஒரு நிமிஷம் அவருக்கு கணக்க. ஒரு ஒரு ஆளா இருந்தாலும் சரி, 100,000 பேரா இருந்தாலும் சரி, 1,000,000 பேரா இருந்தாலும் சரி, பல கோடி ஜனமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அழித்து போறதுக்கு என்ற ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் கணக்க. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற சகல உயிரினங்களுமே 40 தண்ணி பெருக்கத்திலேயே ஆண்டவர் அழிச்சார், அதே அவருக்கு கணக்க. ஆனா அவர் இயற்கையை ஆறுதலாம் அழகா செய்தார். 40 ஏன் கொடுத்தவர்னு நினைக்கிறீங்க, என்னதை கொடுத்தவர் நினைக்கிறீங்க? 40 நான் நினைக்கிறேன், அந்த 40 யாராவது மனம் திரும்பி நான் அவனை சேர்த்து கொடுறதுக்கு தான். கப்பலேனதுக்கு மிதக்க வச்சவர், கப்பலை மிதக்க வச்சு மேல் ஜன்னலை பூட்டி துறப்பேனதுக்கு அவர் எடுத்தவர். 6 மனம் திரும்பினா ஆண்டவருக்கு தான் தெரியுமே ஒழிய நோவாவுக்கு தெரியாது, நோவாவுக்கு தெரியாது. அப்ப மனம் திரும்பி யாராவது வந்திருந்தா நீந்திக்கு இந்த என்னவோ கஷ்டப்பட்டு தான் வந்து செய்யணும். ஏன்னா இடுக்கத்தின் புகை அப்படித்தான் இருக்கு. நல்லா இருக்கே, நானும் 1 நோவா பிரசங்கம் படிச்சான், ஒருதன் கூட மனம் திரும்ப இல்லையே, மருமக்கள்மார் கூட மனம் திரும்ப இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இவன் பரியாசம் பண்றது போல இருந்துதான். நோவா போய் லோத்து வந்து மனஸ்தாபப்பட்டு தன்னை மருமக்கள்மாருக்கு போய் சொல்லுது இல்லையா, ஐயோ இப்படி நடக்க போது ஆண்டவர் அழிக்க போறாருன்னு சொல்ற போது ஒருதன் கூட மனது அவன் லோத்து அவன் போய் சொன்னது பரியாசம் பண்றது போல இருந்துதான். ஆனால் நோவாவுடைய காலத்துல 400 பிரசங்கம் பண்ணிச்சுதான் நோவா, ஒருவன் கூட அவனுடைய பிள்ளைகளுடைய மனைவி மாறாய் வந்தவர்களுடைய வீட்டில் கூட ஒருதரும் இல்லை, அவர்கள் தப்பிட்டார்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். இந்த ஏழை மகனையும் அவர் முன்குறித்தபடியால் அவருடைய மிகுந்த கிருபை, அவனுடைய தீர்மானங்கள் மாறும்படி கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற போது, ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவன் கொடுக்கிற போது கர்த்தர் வாரி அணைத்து கொண்டார். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் அப்பா அந்த வீட்டில் திருப்பி வாசிங்க 18-19.
நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய் அப்ப முதலாவது நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்த தப்பை நான் தான் திருத்த வேணும். என்ன செய்ய வேணும்? நான் செய்த தப்பை இயேசு திருத்த மாட்டார். இயேசு உணர்த்துவார் தப்புன்னு. ஏன்னா உனக்காக யாவையும் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிச்சுட்டார். இனிமேல் நாங்கள் தான் செய்ய வேணும். அல்லேலூயா. நான் யாரையும் துன்பப்படுத்தினா நான் தான் போய் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் காரியங்கள் செய்கிற போது, எங்களுக்கு கோபங்கள் எரிச்சல்கள் வருகிற போது, அது ஏதோ ஒரு நினைவில் ஒரு வீட்டில் போய்கிட்டு இருக்கு, உங்களால் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அது அவங்களுக்கு பயங்கரமான வேதனையை முதலாவது கொண்டு வரும். ரெண்டாவது, அவங்களது வேதனையில் தப்பான தீர்மானங்களும் பிழையான காரியங்களும் பாவமான சிந்தனைகளும் அவங்களுடைய எண்ணங்களில் அல்லது அவர்களுடைய மனுஷர்களுடைய எண்ணம் நினைவு சிந்தனைகளை பிசாசு போடுவான். அது தானாக வர்றது போல இருக்கும். பிசாசு போடுவான். பிசாசு தொட்டிலையும் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவான். அல்லேலூயா. இப்படியான காரியங்களை போட்டு பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால், நீங்கள் யாருக்கு விரோதமாக என்ன காரியம் செய்கிறீங்களோ அது உங்களோட நின்றுடும். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்கள பயங்கரமான படுகொலைகளை நாங்கள் கொண்டு போகிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். பயங்கரமான சிந்தனைகள் காரியங்கள் வரும், தப்பான முடிவுகள் வரும். அது அந்த வேளையிலும் தேவனுடைய கிருபை அவர்கள் தப்பான வழிகளுக்குள்ள போகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இவர் ஒன்று செய்தான், நான் விளம்புவேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், நான் செய்தது தப்புன்னு சொல்லுவேன். அப்பாவுக்கு மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நான் கடவுளை பத்தி பேசுறான். திரும்ப இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. பதினெட்டு சொல்லுது, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக. முதலாவது என்ன சொல்ற? அப்பா உமக்கு விரோதம் தான் பாவம் செய்தது, ஆனா என்னுடைய பாவம் உம்மை தாக்குறதுக்கு முதல் பரலோகத்தை தாக்கிட்டு தான் வர நான் இப்போ உணர்ந்துருக்கிறேன். நாங்கள் பாவம் செய்கிற போது முதலாவது தாக்கப்படுகிறது பரலோகம். பரலோகத்தில் யார் இருக்கிறது? இயேசு ராஜா. அவர் தான் முதலாவது பாதிக்கப்படுறது. அதுக்கு பிறகுதான் நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் செய்யுங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. சொல்கிறான், தெளிவாக சொல்கிறாங்க. ஆண்டவரே, தகப்பனே, யாரை பார்த்து சொல்கிறான்? கடவுளை பார்த்து சொல்கிறான் எழுதப்பட்டிருக்கு. இல்லை அங்கேருந்து ஜெபம் பண்ணுறான் இல்லை சொல்லப்பட்டிருக்கு. இல்லை கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. நீ ஜெபம் பண்ணி பிரயோசனம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ பலிப்பிட தடையில காணிக்க கொண்டு வந்த போது உன் சகோதரனுக்கு உன் செய்த பேரில் உனக்கு குறை கொண்டுட்டு அங்கே வை, முதல்ல காணிக்க கொண்டு போகாத அங்கே வை. நீங்கள் யோசிக்கக்கூடாது, இதில் வச்சுட்டு போனால் யாரும் எடுத்து கொண்டு போயிடுமோ, கொள்ளை அடிக்கணுமோ, அது உங்களோட பிரச்சனை இல்லை. அது காணிக்க பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் அங்கே வை. வச்சுட்டு என்ன செய்யட்டா? போய் முதல்ல ஒப்புரவாகி போட்டு வந்து உன்னுடைய பரிசுத்தமான இருதயத்தோட பரிசுத்தமான கரங்கள்னால தேவனுக்கு ஆராதனை செலுத்து. அதுதான் உனக்கு அங்கீகரிக்கப்படும். இல்லையாண்டா நீ பாவியா போயிட்டு ரெண்டு மடங்கு பாவியா திரும்பி வர வேண்டி வரும். பாவத்தோட கட்டுறதுக்கு பரி செலுத்த அதான் நாங்கள் ஜபிக்க துவங்குற போது ஆராதனை செய்யலாம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்திருக்கோம், எங்களை மன்னிங்கோ, ரத்தத்தினால கழுவுங்க. எங்களுக்கு ஜபிக்கிறோம், ஏன் ஜபிக்கிறோம், ஏன் ஜபிக்கிறோம்? நாங்கள் பரிசுத்தமாயிட்டோம்னா பரலோகத்துக்குள்ள போனோம். இங்கே இருந்து கிடக்கிறோம், இங்கே நாங்கள் இருக்கணும். பரிசுத்தமாயிட்டா அந்த பூமியை எங்களை ஏற்றுக்கொள்ளாது. இன்னும் எங்களுக்குள்ள கரதிரை இருக்கிறபடியே தான் பூமியில வாழ்றோம். பரிசுத்தமாயிட்டா பரலோகமே எங்களை தூக்கி எடுத்துரும். தேவதூதர் கொண்டு போயிருவார்கள், தேவனிடத்துல இருந்து ஓடர் வந்துடும். சிலர் சொல்லிடுறேன், மாயுசு நாட்கள் எத்தனையும் இருக்கு. ஆயுசு நாட்கள் எத்தனை? 70. பலத்தின் மீதியினால 80. இல்லையா? இப்படி இருக்குது இல்லையா? இல்லை, ஆனா தேவனு கேட்ட பரிசுத்தம் எங்களோட வந்துட்டுதான்டா. ஏனோக்கு போனது தானே, ஏனோக்கு போனது தானே. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்ததான் ஊர் தேசம் உலகமே சாட்சி சொல்லுது. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக்கின்றோ உடைஞ்சு கொண்டு வரதான் அவர் கடவுளோட கதைக்க போனார்டா. இப்ப வருவருன்னு தெரியாது. ஏதோ ஒன்று சொன்னீங்க தானே, ஏனோக்க பற்றி? இல்ல, ஏனோக்கு காலம் மேல மனசு ஏதோ ஏதோ யாரோ ஒரு ஊழியக்காரன் சொன்னா மனசு. அப்ப நான் இப்படி சொல்றேன், கொஞ்சம் கூட்டி குறைச்சனும். காலை மேல மனுஷன் கரைச்சியும் கொண்டு வருவான் புருஷனை கொடுக்கறதுக்கு. ஏனோக்கு இப்ப டீ கொண்டு வர்றதுக்கு இடையே தேவனோட கரைச்சிக்கிட்டு அப்படியே வா பப்படின்னு ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம்னு போயிருவேன். இவ டீயை கொண்டு ஆளை காண இல்லை, இவ டீயை வச்சுக்கிட்டு இவர் இப்ப வர்றாரு தெரியலன்னு காவல் இருப்பாங்க. அவர் போனவர் கதைச்செல்லாம் முடிச்சுதான் வருவான். அல்லேலூயா. அப்படி அவர் போயிருவாரு. அது போல எங்களுக்குள்ள பரிசுத்தம் வந்துருன்னா கர்த்தர் அங்க சும்மா இருக்க மாட்டேன், இங்க வந்து கொண்டு போயிருவாரு எங்களை. உனக்கு இங்க வேலை இல்லை, இங்க உனக்கு வேலை இல்லை. சில பேர் சொல்லிடுமா, சில சபைகள்ல சில இடங்கள்ல நீ பரிசுத்தமாயிட்டு இதை செய்ய சொல்லி
ஆண்டு சிலவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமாக கடைசி பரலோகம் போய் சேர்ந்த போது உனக்கு முழுமையான பரிசுத்தம் வரும். இங்கே இருக்கும் வரையில நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், அதுக்காக பரிசுத்த 100% வந்த பிறகுதான் ஊழியம் செய்யணும்னு நிற்காத, வெளியில போய் ஆண்டு பற்றி சொல்லுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்துற தெய்வம். அல்லேலூயா. இவனுக்கு புத்தி தெளிஞ்சது. என்ன வந்தது? பரத்துக்கு விரோதமா ஆண்டவரே இவ்வளவு நாள் நினைக்கல பாருங்க, தகப்பனோட கேட்கைகளை நினைக்கல, தகப்பன சொத்தை சுருட்டிக்கிட்டு போய்க்கல நினைக்கல. தம்பிக்காரன் சொல்றான், உன்னுடைய ஆசையை கூட வேசிகள் இடத்துல செலவழிச்சான்னு சொல்லி, அதாவது துன்மார்க்கமா செலவழிச்சான்னு சொல்லுது. அப்ப அவனுக்கு நினைப்பு வேற இல்ல, காசு குறைஞ்சு போய்க்கல நினைப்பு வேற இல்ல, பஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கல கடவுளுக்கு விரோதமா பாவஞ்ச நினைக்க வேற இல்ல, பண்டிகை சாப்பாடு சாப்பிட வைக்கல நினைப்பு வேற, சாப்பிடணும்னு நினைக்கல நினைப்பு வேற இல்ல, பசிங்கிட்ட கொடுமை இருக்க வேற இல்ல, அது கூட கிடைக்க இல்லை என்ற போதுதான் இவனுக்கு நினைவு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நேரத்திலேயாவது அவன் நினைக்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உமக்கு உம்முடைய பிள்ளை என்று சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த வேலைக்காரங்களை ஒருவனா வச்சுக்கொள்ளும். பாருங்க அவனுடைய தாழ்மையான ஜெபம். அவன் பாவம் செய்தது உண்மைதான், தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது உண்மைதான், தகப்பன் சொத்தை கொள்ளி அடிச்சுக்கிட்டு போனது உண்மைதான். என்னை பொறுத்தவரைக்கும் அது கொள்ள களவு, நான் உண்டா சொத்து இல்லை, எனக்கு சேர வேண்டிய பங்கு திருப்பி பங்கு தார வேண்டி கேட்கறது, இவருக்கு என்ன உரிமை இருக்குது? இவர் சொத்து சேர்த்து வச்சாரா? இவர்கிட்ட சொத்தா கேட்கறதுக்கு? உங்களோட என்ன நீங்க கேட்கலாம், அது அப்பா அங்க அப்பா மனமிறங்கி தந்தார். அல்லேலூயா. தேவன் மனமிறங்கி எங்களுக்கு கிருபியா இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்க. நாங்க கேட்கல, இயேசு சொன்ன, நீங்க என்ன தேட இல்லை, நீங்க என்ன தேட இல்லை, நான் உங்களை நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமே. அல்லேலூயா. அதனால என்ன, அந்த வேளையிலேயாவது அவனுக்கு அந்த நல்ல ஒரு ஒரு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கத்தின் கண்கள் அவன் மேல பட்டது. அப்பதான் அவன் பாவ உணர்வு அடைகிறான். அவன் இவ்வளவு நாளும் அப்பாட்டே இருக்கேங்கள பாவ உணர்வே கிடையாது. வீட்டுல ஜெபம் பண்ணல போடுறாங்க, குடும்ப ஜெபம் வேதத்து வேதத்து பைபிள் வீட்டுல பைபிள் வாசிக்கல போடுறாங்க. அதான் சொல்றது, ஜபி ஜபி ஜபிங்க ஜபிங்க சத்தமா கீழ் வீட்டுல இருந்து ஜபிக்கிறது, மேல் வீட்டுக்கு கேட்கட்டும்டா, அங்க மேல் வீட்டுக்கும் கேட்கறது இல்லை, கீழ் வீட்டுக்கும் கேட்கறது இல்லை, சைட் வீட்டுக்கும் கேட்கறது இல்லை, ஆனா ஜபிக்கிறார்கள் விசுவாசிக்கிற மனசுக்குள்ள உங்க நீங்க ஜபிக்கிற உங்களுடைய வேதம் வாசிக்கிற சத்தம் உங்களோட காதுக்கு முதலாவது கேட்க வேணும். நீங்க கேட்டா தான் நீங்க வாசிச்சும் பழகுவீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க மனசுக்குள்ள இந்த பைபிளை வாசிச்சு பாருங்க, அதுக்கு பிறகு வாயால சத்தமா வாசிச்சு பாருங்க, தடக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு தடக்கும். நான் இந்த அனுபவத்துல சொல்றேன், தடக்கும். எப்பவும் நீங்க வேதத்தை எடுத்து சத்தமா நீங்க வாசிச்சு பாருங்க, உங்களோட காதுகளுக்கே கேட்கத்தக்கதாக. நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற காரியம் பிசாசுக்கு தெரியாது, அறிக்கை பண்றதுதான் தெரியும். அதே போல வேதத்தை நாங்க வாசிக்கிற போது அந்த சத்தம் வழியில கேட்டதான் பிசாசுக்கு தெரியும் வேதம் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு டெலிபோன்ல வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லிங்கன்னா, ஆனா டெலிபோன்ல வேதத்தை வாசிக்கிறது கேட்க நீங்க என்ன ஃபிலிம் மூடிஸ்ல விட்டுட்டா வாசிக்கிறீங்க இல்லையே? அங்க எம்எம்எஸ் வரும், எஸ்எம்எஸ் வரும், வாட்ஸ்அப்புக்களால வரும், பைஃபருக்களால வரும், மெயில் வரும், இமெயில் எல்லாம் வருது டெலிபோனுக்குல இல்லையா? இனி மற்றது என்ன, மற்றது என்ன என்ன இருக்குது? ஃபேஸ்புக்குள்ள மெசஞ்சர்ஸ் அதான, மெசஞ்சர் வேறு, எஸ்எம்எஸ் போடுறாப்பா போடுறா பண்ணா இல்லை, மெசஞ்சர்ல தான் ஒட்டுமன் ஒட்டுமன்ட்டு போடுறது. நான் அடிக்கடி பாக்குறேன் இல்லை, இன்றைக்கு பார்க்க வேண்டிய நியூஸ் நாளைக்கு தான் பாக்குறது, நான் போட்டு விடுறேன், நீங்க பார்க்க இல்லை, அதனால எங்க உற்சல் தாயிட்டு உற்சல் தாகும் தானே. வீட்டில் இருக்கிற கூட நேர கதைக்கு வரும், நானும் என்ன செய்யறது, டெலிஃபோனும் அடிச்சு பார்க்கறது, எங்க தம்பி காண இல்லை, பாத்ரூமுக்கு தான் போய் ஜெபிக்கிறது, அவ்வளவு நேரம் ஒரு ஜெபம் பண்ற ஒரு மணித்தியாலும் பாத்ரூமுக்குல இங்கே இருந்தேன்னு மம்மி கத்துறது, டெலிஃபோனை இன்டர்நெட்டை கலட்டி விடுங்கோ, இப்போ கலட்டி விட்டுட்டு பாருங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஓ கலட்டி விட்டுட்டு பார்த்தா ஆள் இப்போ கொஞ்சத்தால விழுகிற வேற, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சு இப்போ உடனே வார இல்லை. லூயா. எல்லாம் கத்தருடைய கண்டதுக்கு முன்பாக இருக்குது. அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், மனுஷியை புருஷனை ஏமாத்தலாம், புருஷனை மனசியை ஏமாத்தலாம், ஊழியக்காரன பிள்ளைகளை ஏமாத்தலாம், சப பிள்ளைகளை எல்லாரையும் எல்லாரும் ஏமாத்தலாம், விரும்பினா கத்தரை ஏமாற்ற முடியாது, கத்தரை ஒருதரும் ஏமாற்ற முடியாது. அவருடைய நியாய திருப்பு நாள் இருக்குது, எல்லாரும் முன்னுக்கு நின்றுதான் ஆக வேணும். ஆனா மனம் திரும்பிட்டா தேவனுடைய இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக நின்று கூத்தாடும். அல்லேலூயா. நான் என்ற பிள்ளை ஏசப்பா விழுப்பு விழுப்புன்னு சொல்லும். அல்லேலூயா. என்ன சொல்லுது? தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு நியாய தீர்ப்புக்கு முன்பாக எங்களுக்காக வாதாடும். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு எங்களுக்கு இல்லை, மனம் திரும்புற பாவிக்க, மனம் திரும்புற பாவிக்கு நியாய திருப்பில் எனக்கு இருந்ததா வாசிப்பாருங்க. அடுத்தது 20-21 வாசிங்க.
எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதிலிருக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். சொன்னதை செய்தான். பாவம் செய்யற வரையில இவன் கீழ்படிய இல்ல. ஆனா பாவம் செய்து ஒன்றும் இல்லாம போனதுக்கு பிற்பாடுதான் அறிவு வருது. சில பேருக்கு ஒன்றும் இல்லாம போனதான் அறிவு வரும். அதான் சில வேளையில சில சித்தவர்களுக்கு போனீங்கன்னா, ஐயோ அம்மா போயிட்டீங்களோ வந்துட்டீங்களோ நெஞ்சில குத்தி குளறி கூத்தாடி குளறு கண்டு குளறது, இது அநேகமா செய்கிறது எங்களை தமிழர்கள். விடக்காரன் செய்யறானோ, செத்த வீட்டுக்கு போனா அவன் பேசாம அமைதியாவே இருப்பான். தன்னோட துக்கத்தை அமைதியா இருந்து காட்டுவான். காரப்புழுப்பு போட்டுன்னு போவான். லேஞ்சி வச்சிருந்து தண்டவாடல சத்தம் போடாம மெல்லமா துடைச்சிட்டு எல்லாம் செய்து முடிச்சு நான் போயிடுவான் நைசா. ஆனா எங்கடையாக்கள் செத்த பிறகு கூட சவப்பட்டிகளை இருக்கிற பிரேதத்தை கொண்டு தாக்குறதுக்கு விடாதாக்கள். அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு கொட்டி, ஐயோ உலகத்துக்கு எல்லாம் காட்டு காட்டுன்னு காட்டுறது, உண்மையில உயிரோட இருக்க காட்டுறது இல்ல. உயிரோட இருக்கிற போது கடமை, என் மேல விழுந்த கடமையு காரியங்களை செய்யறது. செத்த பிறகு செத்த பிரேதத்தை கூட கொண்டு தாக்க விடாத புத்தி இல்லாத ஜனங்கள் நாங்கள் தமிழ் ஜனம். செத்து போனான் அல்லது செத்து போனான் அவளுக்குள்ள உயிர் இல்லை, அதுக்கு வச்சு நீ அழுதுக்குள்ளது என்ன பெரிய யோசனை? பேசாம கூட கண்ணை முடிக்கணும் கூட தாள் விஷயம் முடிஞ்சு. செத்த அண்டைக்கு அதான் எபிரேயர் இஸ்ரவேலர்கள் செத்த அண்டைக்கா கொண்டு தாக்குவாங்க. அதை பார்த்து முஸ்லீமாக்களும் அதை தான் ஜனங்கள் செத்த அண்டைக்கா கொண்டு தாக்குவாங்க. உயிரோட இருக்கிற போது ஏதாவது செய்யுங்க. செத்ததுக்கு பிறகு அழுது குளறி கூத்தாடி கொண்டு போய் பிரேதத்தை கூட கொண்டு தாக்க விடாம, ஏன் பிரேதத்தை அழுது குளறி மறைக்கிறதுனால வீட்டில் கூட வீட்டில் வச்சிருந்த எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க? வச்சு பாருங்க, ஒரு மூன்று நாள், நாலு நாள், அஞ்சு நாள், பத்து நாள், அதுக்கு பிறகு நீங்களே தூக்கிக்கல. இப்போ நான் செத்தா அப்படிதான், ஐயோ அத்தான் போயிட்டீங்களோ, ஓடி அந்த கட்டு நீங்களே சேச்சில் பார்த்து போட்டு பத்து பேரை காட்டுறதுண்ட என்ன மட்டும்தான் பார்த்து போட்டு கடவுள் தந்த கட்டு நீங்களே இப்போ செத்து போனீங்களேன்னு பிரேதத்தை வீட்டில் வச்சுருந்து அழுதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் அதனால வியாதி வந்து நீங்களும் அடுத்த பிரேதை பட்டிக்கு உங்களை தாக்கணும். அதுகளுக்கு ஏற்கனவே என்ன தாக்குறதுக்கு ஒரு சில 50-60,000, 1,00,000 முடியும். நாங்கள் சாதாரண காலத்தில் 2,00,000 முடியாது தெரியாது. அப்புறம் நீங்களும் கொஞ்ச நாளில் சேர்த்து அதுகளுக்கு டபுள் சிலாது, கொஞ்சமாவது அதுகளை வாழ விடுங்க. அரசாங்கம் விடாது, அரசாங்கம் பொலிசு விடாது, ஊர் விடாது. சரி, அதான் இந்த நாட்டில் செத்தா உடனே அங்கே வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள. இங்க கோழி சாஸ் கோழி உயிரோட 2 வருஷம் இருக்கோ தெரியாது, 30-40 நாள் தான் இப்போ கோழி உயிரோட இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ள 2 வருஷத்துக்கு இருக்குது. அது மாதிரி அவங்க கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவான். கவர்மெண்ட்டாக வச்சு வச்சு அங்கேயே வச்சு பாருங்க, வந்து வந்து ஒவ்வொரு காலம் திறந்து காட்ட காசு சும்மா அந்த பிள்ளைகளுக்கு சில. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவன் என்ன செய்யணும், ஒரு முடிவெடுத்தான். நான் தேவ அன்பை விட்டு புறம்பே போயிட்டேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், என் அப்பாவுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், உடைய பிள்ளையா நீ ஏற்றுக்கொண்டா கூட இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லையாப்பா, வேலைக்காரனா சேர்த்துக்கொள்ளும். அவனுடைய கீழ்ப்படிவு, அவனுடைய மனம் திரும்புதல், ஒரு மனம் திரும்புகிற பாவையின் நிமித்தம் பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இந்த காவாலி பயன் கொடுத்தான். யார் கொடுத்தது? இந்த காவாலி பயல் என்ன செய்தான்? ஒன்றுக்கும் உதவாதன்று கழிச்சு விட்டது. ஆண்டவரை குறித்து சொல்ற போது உதவாதன்று கழிச்சு விட்ட கல்லே மூளைக்கு கல்லாயிற்று, இது தேவனாலே ஆனது. அல்லேலூயா. கழிச்சு விட்ட குப்பியல் நான் நீங்கள். அந்த உலகத்தால எங்களால எந்த பிரயோஜனம் இல்லையென்று நாங்க போன சபையில கூட எங்களை கழிச்சு விட்ட குப்பைகள் நாங்கள். ஆண்டவர் என்ன கழிச்சா விட்டாங்க, நீ இந்த காரியத்துக்கு நீ முதலாளியாயிருந்து தூக்கி வச்சிருக்கா. அல்லேலூயா. ஆரம்பத்துல சின்னனா இருந்து சும்மா அந்த பாட்டு படிக்கிறதுக்கு இந்த லைட்ல இந்த இதுகள் போட்டு வளர்ந்தவன் தான் நான். கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வளர்த்து துதி செய்து ஒரு நாள் ஊழியக்காரன் இல்லாத நேரத்துல சபையே ஒழுங்கா நடத்துற அளவுக்கு கத்தருடைய கிருபை கூட அந்த நடத்தினது. இந்த கிருபியை பார்க்காம யாரும் கதைச்ச கதைகளை வச்சு எங்களை தள்ளி குப்பையா நினைச்சு எங்களை கழிச்சு போட்டார்கள். 25 கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு கிட்ட காத்திருக்க வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. 2001-2000 கிட்டத்தட்ட 15-16 வருஷம் காத்திருக்க வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருஷம் என்ற கத்தர் 15வது வருஷம் முடிகிற போது உன்னை கழிச்சு விட்ட எந்த ஸ்தானத்தில் உன்னை கழிச்சு விட்டாங்களோ அதுக்கே நீ அதிகாரியாயிரன்று கத்தர் என்னை அப்படியா உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தெய்வம். அப்படிதான் இந்த மகனுக்கு கிடைச்சது ஆசீர்வாதம். அவன் திரும்பி வந்து மனசுல நிச்சயம் பண்ணதை அவன் சொன்னான். தூரத்துல வருகிற போதே தகப்பன் வந்துட்டியாப்பா எப்படி இருக்கிறாப்பான்னு ஒன்றுமே கேட்க இல்லை.
தகப்பன் எப்பொழுது வருவான் என்று பார்த்து கொண்டிருந்த தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்து கொண்ட போது, அப்பா அணைச்சிட்டார் தானே, அப்பா என்ன சேர்த்துட்டார், ஒன்றும் செய்யாம சேர்த்துட்டார், அவன் வாயை மூடி கண்டு இருக்கையில தான் எடுத்த முடிவை நடத்தி முடித்தான். அல்லேலூயா. தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் அப்பா அவன் செய்துட்டான். உடைய பிள்ளை என்று சொல்றதுக்கு கூட மனசுல என்னென்னலாம் நிச்சயம் பண்ணினானோ, முதல் வசனத்துல நாங்க வாச்சோம் இல்லையா, என்னென்ன எல்லாம் நிச்சயம் பண்ணினானோ அதை அவன் ஒரு வசனம் கூட விடாமல் அப்படியே சொல்லுகிறான். அவனுக்கு பசி இருந்ததுதான், வேதனை இருந்தது, அழுக்கான உடுப்பு, ஒழுங்கான சப்பாத்து இருந்திருக்காது, சில வேலையில வெறுங்காலோட வந்திருக்கிறான். இந்த குளிருக்குல வெறுங்காலோட நடந்து பாருங்க பார்ப்போம், ஜக்கெட் இல்லாம வெளியில போய் பாருங்க பார்ப்போம். இந்த குளிருக்குல முழுகிட்டு தலைக்கு தொப்பி போடாம வந்தாலே அடுத்த நாளைக்கு காய்ச்சல், சளி வந்துட்டு தான் ஜாட்சி சொல்றது, சும்மா காய்ச்சல் சளியெல்லாம் ஜாட்சி சொல்றாதீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், அபிஷேகம் பண்ணினார், ஜெபிச்சேன், ஆண்டவர் அந்த அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், அப்படி சொல்லுங்க சாட்சி. சும்மா காய்ச்சல் வந்தது, சளி வந்தது, அழுதன் குளறினன், சும்மா அந்த குழந்தை பிள்ளைகள் மாதிரி, வளர்த்த பிள்ளைகள் மாதிரி பேசுங்க. அல்லேலூயா. குழந்தைகளா இருந்த போது குழந்தையா பேசுங்க. இப்ப வளர்ந்துருங்க, எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு, அதான் வேதம் சொல்றது. உங்களை பார்த்தா இன்னைக்கு நீங்க போதகரா இருக்க வேண்டிய நீங்க. அல்லேலூயா. நல்லது, நல்ல சாட்சிகள் சொன்னீங்க, ஆனால் அது கூடாதுன்னு நான் சொல்லலை. இனி வர நாட்கள்ல கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய நாமத்துல நான் அற்புதம் செய்துட்டு வந்து சாட்சி சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், மின்னல போல பிசாசு விளக்கண்டன், அதனால சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அத்தியாரம் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. இப்படிதான் சீசன்மாருக்கு நடந்தது. லூகா 10:19 அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்ற போது ஆண்டவர் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிது என்று சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்களோட நாமம் எழுதப்பட்டது சந்தோஷப்படுங்க. சாத்தான் மின்னலை போல விழுகிறத கண்டே ஆகையால் சர்ப்பங்களை தேள்களை மித்திக்கவும் சத்தருடைய சகல போலகளும் நாங்கள் பார்த்தோம். லூகா 10:19 இல்லையா, கர்த்தர் சகலத்தின் மேலே எங்களுக்கு அதிகாரம் இருந்தார், பிசாசின் மேலே அதிகாரம். வியாதியை பார்த்து பேசணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க என்னடா வியாதி வந்தது, உங்களோட வியாதியை மட்டும் இல்லை, மற்றவனுக்கு இருக்கிற வியாதி, அம்மாட்ட இருக்கிற இருதயத்தின் வியாதி, அண்ணாட்ட இருக்கிற குழப்படாத வியாதி, அக்காட்ட இருக்கிற வியாதி, எங்கள்கிட்ட பேசுங்க பார்த்து. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், செய்கிறது கர்த்தர். பேதுருவும் யோவானும் நடந்து போகிற போது, தேவாலயத்துக்கு போகிற போது அற்புதம் செய்தது யார்? கர்த்தர் தான் செய்தது. ஆனா நடப்பிச்சது யார்? கர்த்தரை செய்ய வச்சது யார்? பேசாம போயிருந்தா நடந்திருக்காது. அப்ப அற்புதம் செய்ய வச்சது யார்? பேதுருவும் யோவானும். அவங்களுக்கு இருந்த விசுவாசம் அந்த அபிஷேகம் பார்த்து, எங்களிடத்துல வெள்ளி பொண்ணு இல்லை, இருக்கிறத தான் இயேசுவின் நஸ்ரேனாகி இயேசுனா எழும்பி நட சொல்லி போட்டு சும்மா இருக்கேன் இல்லை, சொல்லி போட்டு போயிருந்தா கூட அப்போதும் நடந்திருக்காது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்களாம். கிருகை இல்லாத விசுவாசம் செத்துது. கிருகை நடப்பிச்சான், அற்புதம் நடந்தது. கத்தரை கொண்டு அவரே நாங்கள் திவிங்க பண்ணி அற்புதத்தை நாங்கள் செய்ய வைக்கலாம். நான் நினைச்சா அவரை கொண்டு செய்யலாம். அல்லேலூயா. கத்தர் மாற்று என்று சொல்லவே மாட்டார். அவர் உங்களையும் என்னையும் கொண்டு அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய அவர் ஆயத்தமாக தான் இருக்கிற. நாங்க தான் இங்க சொல்றது இல்லை, வேதம் சொல்றது. என்னுடைய கரத்தின் கிரியை குறித்து எனக்கு கட்டளை இடுங்க. ஆண்டு பேரே சொல்லிருக்காரு, கட்டளை கொடுக்க சொல்லி. அப்புறம் நாங்க என்ன சொல்றது? கர்த்தாவே நான் மண் போடு, அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கும். என் வீட்டுல இருக்கிறீங்க. கர்த்தாவே நான் சிறுவன், சிறு என்ன, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அது அங்க இன்றைக்கு நாங்க சிறுமையும் எளிமையும் இல்லை. அவருக்கு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்க இல்லை. இன்றைக்கு தேவ ஆவியானவர் எங்களோட இருக்க. இன்றைக்கு எல்லாத்தையும் விட பெரியவர்கள் நாங்கள். வேதம் சொல்றது சங்கீதம் எத்தனை? அன்றைக்கு வாச்சோம் 8:5 8:5 நீர் அவனை தேவ தூதர்களும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர். சரி, போதும். சற்று சிறியவனாய் படைத்தார், அவருடைய கரத்தின் கீழ் எல்லாத்தையும் அதிகாரம் தந்தார். இவனுக்கு விளங்கிட்டது, எனக்கு அந்த அதிகாரம் இருந்தது, இழந்து போனன், மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா, அப்பாட்ட போய் ஒப்புரவாக வேணும். அல்லேலூயா. வந்தான், அப்பா அதை பற்றி கதைக்கவே இல்லை. கொண்டு போன சொத்து என்னப்பா செய்த, நான் நடக்க இருப்பேன் ஸ்ரீவன்ட, ஸ்ரீவன் காசு அண்ணி ஒரு மணி கண்டு போனீங்க என்ன செய்ய, நான் கேட்டிருக்கிறேன், கேட்டிருக்கேன், நான் நட கேட்டிருப்பேன். என்னண்டா, இன்றைக்கு இருக்கிற உலகம் வேற. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையோட இருக்கிறபடியால கர்த்தர் நடத்துறார். ஆமா, அன்றைக்கு இருந்த உலகம் வேற. அவன் கேட்கவே இல்லை தகப்பன். தகப்பனாக நான் ஆரம்பத்தில் சொன்னான், தகப்பனுக்கு சொத்தின் மேலே கவனம், சொத்தின் மேலே அக்கறை இல்லை. அதாவது சொத்து தான் முதலாவது இல்லை, தகப்பனுக்கு தான் உருவாக்கின தன்னுடைய பிள்ளை முக்கியம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேலே அப்படித்தான் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா வாசிங்க,
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தே. அப்ப அவன் போய் தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ண உடனே இவனுக்கு பதவி உயர்வு. உலகத்துல கழிச்சு போடப்பட்ட குப்பை தான் நானும் நீங்களும். இயேசுவே, நீரை உண்மை பிதாவானவர் அனுப்பினார். நான் பாவி, இந்த பாவத்தை மன்னிக்க உம்மால தான் முடியும். உங்க ரத்தத்தினால கழுவி உடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுமையான்னு கேட்ட உடனே எங்களுக்கு பதவி உயர்வு. இது மற்றவைக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இந்த தேவனுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற காரியம் உங்களை பெத்த அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவைக்கும் தெரியாது. ஆண்டவர் நீதியின் ஆடையினால அலங்கரிக்கிறது. 15-24 வாசிங்க. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். என் குமாரனாகிய இவன் செத்து போனான், மரித்தான், ஆனா திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்த போது பரிசேயர் சதுசேயர் அவருடைய எதிரிகள் ஆகிய அந்த பொல்லாத மனுஷனுக்கு பெரிய சந்தோஷம். ஐயா, அவர் சொல்லிக்கிட்டு இருந்த செத்து ஒரு மாதிரி ஆளை தீர்த்து கட்டிட்டான். எத்தனை நாளைக்கு சந்தோஷப்பட்டவன்? 3 நாள். கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் 2 பேர் இறங்கி வருவார்கள். இந்த பூமியில இறங்கி வந்து அவர்கள் பூமியின் மேல என்னென்னலாம் செய்ய அவங்களுக்கு சித்தமோ எல்லாம் செய்வாங்க. ஆகாயத்துல இருந்து பரலோகத்துல இருந்து அக்கினியையும் இறக்குவாங்க. அழிக்க வேண்டியவர்களை அழிக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு. என்ன செய்ய வேணுமோ எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புவார். அந்த தீர்க்கதரிசிகள் 3.5 வருஷம் தீர்க்க தரிசனம் செய்து காரியங்கள் செய்து முடிக்கிற போது அந்த மிருகம் எழுப்பி அவர்களை கொலை செய்யும். ஏனண்டா வெளிப்பு ஆண்டவருடைய வேதத்தின்படியில் தான் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், 2 பேர் இந்த பூமியில இருந்து மரிக்காமல் உயிரோடு எழுப்பிக் கொள்ளப்பட்டார்கள். ஆறது 2 பேர் ஏனோக்கு தேவனோட நடந்தார், காணப்படாம போனார் என்று வேதத்துல சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிற தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த காணையில தேடுகின பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதம் எழுதப்பட்ட பிற்பாடு எங்களுக்கு தெரியும். ஏனோக்குக்கு என்ன நடந்தது? ஆனா ஏனோக்கு இந்த மனுஷிக்கோ பிள்ளைகளுக்கோ சொந்தக்காருக்கோ ஒருதற்கும் தெரியாது. அல்லேலூயா, ஒருதற்கும் தெரியும். எத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, எத்தனை வருஷங்களுக்கு பிற்பாடு இந்த பரிசுத்த வேதம் எழுதப்பட்டு எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு தெரியும், ஏனோக்கு தேவன் எடுத்துக்கொண்டார்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தாவியான எடுத்து வச்சிருக்கார். ஆனா ஏனோக்கு இந்த காலத்துல ஏனோ கூட வாழ்ந்தவர்களுக்கோ அதுக்கு பிற்பாடு வாழ்ந்தவர்களுக்கு தெரியாது. ஏன் சில வேளையில மோசைக்கு கூட தெரியாம இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாது. ஏன்னா மோசை தான் அந்த புத்தகத்தை எழுதினபடியால மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியால புரிஞ்சிருக்கலாம். சரியா? ஆனா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஒன்று. 2வது எலியா, அக்கினி ரதம் வந்து எலியாவை எடுத்துக்கொண்டு இந்த 2 பேரும் இந்த பூமியில மரிக்க இல்லை. வேதம் சொல்லுகிறது மனுஷன் பிறக்கிறதும் மரிக்கிறதும் அவன் திருப்பாடு நியாய தீர்ப்புல நிக்கிறதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த திரும்பி வரப்போல 2 தீர்க்கதரிசியும் இவர்களா இருக்கலாம். ஆனா அவர்கள் வந்து காரியங்கள் செய்கிற போது அதன் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஜனங்கள் அவர்களை எதிர்த்து அந்த மிருகம் எழும்பி அவனை கொலை பண்ண, அந்த 2 தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணப்படுகிற போது அந்த பரலோகத்துல இருந்த ஒரு சத்தம், 3.5 நாளுக்கு பிற்பாடு ஒரு சத்தம் கேட்கும். அந்த பொடி அவங்க இந்த பிரேதம் அந்த பூமியில இருக்கிற போது ஒரு சிலருக்கு ஒரு பிரசன்ட் எல்லாம் கொடுக்கணுமா, ஜூலக்காக வேண்டிய கொடுக்குற மாதிரி கொடுப்பினமா, கொடுத்து சந்தோஷப்படுவினமா. ஆனா 3.5 நாட்களுக்கு பிற்பாடு, 3.5 நாட்களுக்கு பிற்பாடு பரலோகத்துல இருந்து சத்தம் கேட்கும், ஏறிட்டு வாங்கோடு. தேவனுடைய ஆவி அவர்கள்ட்ட கூறுகிற போது அந்த 2 தீர்க்கதரிசிகளும் கால் ஊன்றி நிற்பார்களாம். சந்தோஷப்பட்டவன் சந்தோஷம் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அடிச்சு சுக்கு நூறாக்கப்பட்டது. 3 நாளைக்கு தான் வெளிப்படுத்த விஷயத்தை இன்னும் இடத்துல வாச்சிங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சபைக்கு அவன் எழுதுற போது சொல்றேன், 3 நாட்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், முடிவு பெரியந்த நிலைச்சிரு. 3.5 நாளைக்கு பிற்பாடு அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஆகாயத்தில் ஏறி போவார்கள். அதான் ஆரம்பத்துல சொன்னேன், ஆரம்பத்துல துதிக்கிற போது சொன்னேன், பூமிக்கும் வானத்துக்கும் இடையில ஏணிகள் படிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏறி போறதுக்கு, இந்த பரிசுத்தவான்கள் ஏறி போறதுக்கு, அப்பொழுது நடுக்கம் திகில் வரும். அப்படி இருந்தும் அந்த தேவனை இந்த ஜனங்கள் மகிமைப்படுத்தாம இந்த மாட்ட நாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இப்படித்தான் இயேசுவுக்கு நடந்தது. இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சு. 3 நாள் நல்ல சந்தோஷம் எல்லாருக்கும். 3வது நாள்
வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். நட்டுக்கம் பிடித்தது, திகில் உண்டாயிட்டு கள்ளக்கதையை கட்டி விட்டுட்டாங்க. சீசன் வந்து கொண்டு போயிட்டேன், இப்படித்தான் கள்ளக்கதையின் காரியமும் எங்களுக்கு கட்டப்படும். ஆனா இந்த இளைய குமாரன், நீ என்ன கதை கட்டினாலும் எனக்கு அதை குறிச்சு பிரச்சனை இல்லை. நான் அப்ப பரத்துக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேன், பாவத்தை அறிக்கை பண்ணி என் அப்பாட்ட போய் என்ன, நான் என் அப்பா என்ன பிள்ளையண்டு கூட நினைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ள மாட்டான் கெஞ்சுவன். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மூத்த மகன் கேட்டான், நான் இவ்வளவு நாளும் வீட்டுல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரையில, உங்களுடைய இளைய குமாரே, உனக்கு தம்பி இல்லையோ, உங்களுடைய இளைய குமார், உங்களுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அங்கே எல்லாம் கெடுத்து போட்டு வந்தவனுக்கு ஆட்டை பிடிச்சி அடிச்சிடும், கொண்டாடினீரோன்னு மூத்த மகன் கேட்கிறான். தகப்பன் சொல்றார், மகனே எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குத்தான். ஆனா தகப்பனுடைய கவலை என்ன, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குத்தான்ன்றது கூட உனக்கு இன்னும் விளங்க இல்லை. தேவனுடைய இருக்கிறோம் என்று சொல்லிக்கண்டு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கண்டு, நாங்கள் என்ன அட்டகாசம் பண்ணுறோம்ன்றது ஒரு நாளைக்கு யாராவது நுள்ளி பார்த்தா தான் தெரியும். நாங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிற உள்ள ஒரு நாளைக்கு யார், நேற்று ஒரு படம் பார்த்தோம், முந்தநாள் என்ன அலேன என்ன, அதுக்கு அந்த சின்னப்படியான ரெண்டு கள்ளர் மாதிரி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அப்போ அப்படி இப்போ நிற்கல அந்த கள்ளப்படியை நின்று சொன்னால் ஒரு பொண்ணுக்கு ரெண்டவளுடைய உடம்புல இப்படி பிடிச்சி ஒரு சின்ன ஒரு நூல் ஒன்று நுள்ளி விட்டுருவான். அவள் திரும்பி பார்த்து போட்டு அவன் இருந்த இப்போ அந்த பல்லக்கடை அவள் குடுப்பாள் ஒரு அடி. அவன் சொல்லுவான், அந்த சின்னப்படி எனக்கு அந்த மூளை, அவன் சொல்லுவான், அந்த இவர் இல்லை செய்தது இவர் தான், ரெண்டு இவர் மற்றவர் கையில் பிடிச்சதுக்கு இவர் தப்ப வேணும், இவருக்கு சொன்ன உடனே அவள் கொடுப்பாள் மற்றவளுக்கு ஒரு இட்டி, ரெண்டு பேரும் கீழே விழுந்து போடுவினான், இவன் ஓடிடுவான்.